லங்கா ஃபோர் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் விநாயகர் கதை விரதம் கடைபிடிக்கும் முறை அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். அதாவது பிள்ளையார் கதை விரதம் இந்து மக்களினால் கடைபிடிக்கப்படும் விநாயகர் விரதங்களில் ஒன்று. இது கார்த்திகை மாத தேய்பிரை பிரதமை முதல் மார்கழி மாத வளர்ப்பிறை சஷ்டி திதி வரையுள்ள 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். இதை பெருங்கதை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம் என்றும் அழைப்பார். இந்த 21 நாட்களிலும் விநாயகருக்கு திருமஞ்சன முதலிய வகைகளை சிறந்த முறையில் சேவித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக 21 வகையான பணியாரங்களை நிவேதித்தல் வேண்டும். முதல் 20 நாட்களிலும் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்டு. பிள்ளையார் கதையை பெரியோர்கள் சொல்ல கேட்டுக்கொண்டு எப்போதும் தியானத்தில் இருப்பவர்களாக நாட்களை கழித்தல் வேண்டும். இறுதி நாள் மட்டும் உணவை விடுத்து மறுநாள் காலையில் பாரணை செய்து விரதத்தை முடித்துக் கொள்வது மரபு. ஈழத்தில் உள்ள விநாயகர் ஆலயங்களில் இவ்விரத காலங்களில் வரத பண்டிதரின் பிள்ளையார் கதை, விநாயக புராணம் என்பவற்றை படனம் செய்யும் பழக்கம் நெடுங்காலமாக பேணப்பட்டு வருகின்றது. இது போன்ற ஏனைய ஆன்மீகம் சார்ந்த செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடாக. இந்த செய்தி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள்.